வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களின் வெற்றியில் எங்களுடைய சிறிய பங்காக நாங்கள் இதை செய்கின்றோம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி டென்த்தில் ஃபோர்த் லெசன் படித்தோம் ஓகே லெசன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டவியல் ஸோ அந்த லெசன் நம்ம நல்லா படித்து முடிச்சிருப்போம் ஸோ ஒரு லெசனை படித்து முடிச்சுட்டு அந்த லெசன் லெசனை டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் அந்த லெசன் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது பண்ண முடியும் நம்மளை எவால்வேட் பண்ண முடியும் ஓகே மதிப்பிட முடியும் ஒரு லெசனை படிச்சுட்டு அப்படியே அடுத்த லெசன் போவாதீங்க என்ன பண்ணுங்கள் அந்த லெசன்ல வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எப்படியெல்லாம் நம்ம மெமரி பண்ணணும் ஓகே எப்படியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சு படித்தால் மட்டும் தான் எக்ஸாம் நல்லா மார்க் எடுக்க முடியும் ஸோ நல்லா மேலோட்டம் மட்டும் படிச்சுட்டு போதிங்க ஒரு லெசனை படிங்க படித்து முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த பாருங்க நீங்கள் டென்னுக்கு டென் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசனை நீ நல்லா படிச்சிருக்கிறதான் மீனிங் இன்கேஸ் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசனை கொஞ்சம் இன்னும் படிக்கணும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ லெசன் டெஸ்ட் எழுதலாமா ஸோ ஒன் டூ டென் வரைக்கும் நம்பர் போட்டுருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனில் மட்டும் இல்லைன்னா போதும் ஓகே சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணாப்பா சைல ரஃப் அப்படி யூஸ் பண்ணிக்காங்க ஸோ டெஸ்ட் த்ரீ டென்த்து லெசன் சயின்ஸு ஃபோரு ஸோ சம மின்னழுத்தம் உள்ள இரண்டு மின்னூட்டம் பெற்ற பொருள்கள் ஒரு கடத்தியால் இணைக்கப்படும் போது அவற்றின் வழியே ஏ மின் தடையா மின்தடையாக்கி இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் பாயுமா என்பதை தீர்மானிக்க இயலாது சி மின்னோட்டம் பாயும் டி மின்னோட்டம் பாயாது என்ன சொல்கிறாங்க சம மின் அழுத்தம் உள்ள இரண்டு மின்னூட்டம் பெற்ற பொருட்கள் ரெண்டு கடத்தி இருக்குது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சம அளவு மின்னோட்டம் இருக்குது ஓகே ஒரு கடத்தியால் இணைக்கப்படும் போது அவற்றில் வழியே ஓகேவா மின்னோட்டம் பாயுமா பாயாதா எப்போ மின்திறையாக இணைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் என்பதே தீர்மானிக்க இயலாது மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் பாயாது நல்லா யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் தான் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசிக்கிற மாதிரி தான் வரும் ஆப்ஷன் எழுதிட்டிங்களா வினாயன் ரெண்டுக்கு அப்புறாமா வினாயன் ரெண்டு பன்னெண்டு ஓல்டு மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்கலமானது மின்தடையாக்கி ஒன்றுடன் தொடராக இணைக்கப்படுகிறது ஓகே மின்தடையாக்கியின் வழியாக ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் சென்றால் மின்தடையாக்கியின் மின்தடை டேஸ் ஏ ஒன் ஓம் பி ஃபோர் ஓம் சி டுவெல் ஓம் டி சிக்ஸ் ஓம் அந்த சிம்பிள் பேர் வந்து ஓம் ஓஎம் என்ன சொல்கிறோம் கொஸ்டின் புரிஞ்சிட்டிங்களா டோல்வோடு மின்னழுத்த வேறுபட கொண்ட மின்கலமானது மின்தடையாக்கி ஒன்றின் வழியாக தொடராக இணைக்கப்படுகிறது ஓகேவா அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டமானது போச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மின்தடையின் மதிப்பு என்ன ஓகே அங்கே இருக்கக்கூடிய மின் தடையாக்கியின் மதிப்பு என்ன ஒரே ஒரு ஃபார்ம்லாம் சப்ஸ்க்ரூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு கேன்சர் கிடச்சிரும் இது மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா என்னை கேளுங்க நான் இன்னும் ஒரு எலாப்ரேட்டர் நடத்துகிறேன் ஏன்சர் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பினாயின் த்ரீ ஐந்து ஏ மின்னோட்டமானது ஐந்து ஏ மின்னோட்டமானது இருபது ஓம் மின்தடையாக்கி கொண்ட கடத்தின் வழியாக முப்பது வினாடிகளுக்கு பாயும்போது உருவாகும் வெப்ப ஆற்றல் டேஸ் கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க கரண்ட் எவ்வளோ போகுது ஃபைவ் ஆம்பியர் மின்னோட்டமானது அங்கே இருக்கக்கூடிய மின்தடை என்ன இருபது ஓம் எவ்வளோ நேரம் போகிறான் முப்பது வினாடிகள் மட்டும் போகிறான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல உருவாக்கின வெப்ப ஆற்றல் என்ன இது எல்லாமே நீங்கள் படித்தது தான் ஏ ஆயிரம் ஜூல் பி நூற்றி ஐம்பது ஜூல் சி பாஞ்சாயிரம் ஜூல்ஸ் டி ஆயிரம் ஜூல் சாரி அந்த டி ஆப்ஷன் வந்து நூறாக்குள்ளே மாற்றிக்கோங்க நூறு ஜூல் ீங்களா டைம் அப்புறம் டைம் எடுத்துக்காங்க அடுத்த கொஸ்டின் போகலாமா வினா நான்கு ஆர் மின்தடை கொண்ட என் மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவற்றின் தொகுப்பை மின்தடை டேஸ் ஆர் மின்தடை கொண்ட என் மின்தடையாக்கிகள் ஓகே நம்பர் ஆஃப் மின்தடை ஓகேவா பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவற்றின் தொகுப்பின் மின்தடை ஆ ஏஇக்குவல் டு ஆர் டபுள்யட் பை என் பி என் இன்ட்டு ஆர் சி என் பை ஆர் டி ஆர் பை டூ என் கொஸ்டின் புரியுதா என் ரெசிஸ்டன்ஸ் என் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்னது என் நம்பர் வந்து ஒன் டூ த்ரீ எதுவான போட்டுக்கலாம் என்ன அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டால் அவற்றின் தொகுப்பின் மின்தடையின் மதிப்பு போட்டிங்களா விநாயகன் ஐந்து ஆர் மின்தடை மதிப்பு கொண்ட என் மின்தடையகைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுபைன் மின்தடை வந்து எக்ஸு பின்னர் அவற்றை பக்க இணைப்பில் இணைக்கும் போது தொகுபைன் மின்தடை ஒய் எனவும் அமைந்தால் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மின் எக்ஸ் மற்றும் ஒய் இவற்றின் தகவு என்ன எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடைப்பட்ட தகவு என்ன எக்ஸ் அப்படின்னு என்னது தொடர் இணைப்பு ஒய் அப்படின்னு நமக்கு என்னது பக்க இணைப்பு ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட தகவு என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கொஞ்சம் அப்படியே சுற்றி கேட்பான் இருந்தால் அதோட தொகுப்பின் மின்தடை என்ன பக்கம் நேப்பாக இருந்துச்சுன்னா அதோட அதனோட தொகுப்பையின் மின்தடை என்ன தெரிஞ்சப்படின்னா அது ரெண்டையும் நம்ம சப்ஸ்க்ரூப் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போட்டிங்களா அடுத்து வினா எண் ஆறு ஒரு மின்சுற்றில் மின்தடை மாற்றியின் பயன்படுத்துவதன் நோக்கம் ஒரு மின்சுற்றில் மின்தடை மாற்றி பயன்படுத்துவதன் நோக்கம் டேஷ் ஏ மின்னோட்டத்தின் எண்மதிப்பை மதிப்பை அதிகரிக்க அல்லது குறைக்க மின்னோட்டத்தின் எண்மதிப்பை மதிப்பை அதிகரிக்க அது பி ஆப்ஷன் சி பார்த்திங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் என் மதிப்பை குறைக்க டி இவற்றில் எதுவும் இல்லை ஒரு மின்சுற்றில் மின்தடை மாற்றி அதனால பார்த்துக்கலாம் மின்தடைப்பு பார்த்துக்கலாம் தடை மாற்றியின் பயன் பயன்படுத்துவது நோக்கம் மின்தடை மாற்றி வந்து நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஏவா பிஆசிஆடிச்சிங்களா அடுத்த கொஸ்டின் விநாயகன் ஏழு பன்னெண்டு ஓல்டு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் கலன் ஒன்றுடன் மூணு ஓம் நான்கு ஓம் மற்றும் ஐந்து ஓம் மின்தடை கொண்ட மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகின்றன மின்தடையாக்கியின் வழியாக செல்லும் மின்னோட்டம் என்ன மின் அழுத்தம் கொடுத்துட்டாங்க மின்தடையாக்கிகள் கொடுத்துட்டாங்க அது வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் என்னன்னு கேட்குறாங்க எல்லாமே ஃபார்முலா தான் ஏ ஒரு ஓம் பி ரெண்டு ஓம் சி மூணு ஓம் டி ஓம் போட்டிங்களா ஃபார்ம்லாம் சப்ஷூட் பண்ணும் இன்னும் நான் போக போக நம்ம லைவ் அதே மாதிரி நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் வந்து அந்த கொஸ்டின் எப்படி போடணும் அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ சப்போஸ் அந்த கொஸ்டின் சாப்பிடா எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே வினா இன் எட்டு மின்னோட்ட மை மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வி இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு மின் ஓட்டத்திற்கும் மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு நான் ஏற்கனவே சொன்னேன் காலையில் ஏ வி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ நான் சிம்பிள் எப்படி படிக்கணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ சி வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ க்யூப் டி வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர் மின் ஓட்டத்திற்கும் மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆப்ஷன்ஸ் எழுதிட்டிங்களா நைன்த்து கொஸ்டின் ஒரு கிலோவாட் மணி என்பதன் மதிப்பு ஒரு கிலோவாட் மணி என்பதன் மதிப்பு ஏ மூணு புள்ளி ஆறு இன்ட்டு எட்டு பத்தினடுக்கு மைனஸ் அஞ்சு ஜூல்ஸ் பி மூணு புள்ளி ஆறு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் சிக்ஸ் ஜூல்ஸ் சி மூணு புள்ளி ஆறு இன்ட்டு எண்டு நடுக்கு சிக்ஸ் ஜூல்ஸ் டி மூணு புள்ளி ஆறு எட்டு பத்தின்டுக்கு அஞ்சு ஜூல்ஸ் ஒரு கிலோவாட் மணி என்பதன் மதிப்பு அந்த ஒரு கிலோவாட் மணி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் யூனிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதெல்லாம் ஞாபகத்துக்காங்க மறந்துடாதீங்க ஏன் சேகிட்டீங்களா அடுத்த வினா வினா என் பத்து ஐம்பது கூலும் மின் ஊட்டமானது ஐம்பது ஓல்டு மின் அழுத்த வேறுபாடு கொண்ட கடத்தின் வழியாக ஒரு மணி நேரம் பாயும்போது உருவாகும் வெப்ப ஆற்றல் என்ன அங்கே மின் ஊட்டம் கொடுத்துட்டாங்க ஐம்பது கூழும் எவ்வளோ மின் அழுத்த வேறுபாடுக்குது ஐம்பது ஓல்டு இருக்குது ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றல் என்ன ஏ இரநூத்தி ஐம்பது ஜூல்ஸ் பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜூல்ஸ் சி ஐம்பது ஜூல்ஸ் டி ஐநூறு ஜூல்ஸ் கொஞ்சம் போட்டு பார்க்கணும் போட்டு பாருங்கள் ஃபார்முலா தான் அடுத்து போகலாமா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளை வந்து எவரேட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு ஒரு லெசன் படிச்சுட்டு அப்படின்னா அந்த லெசன் டெஸ்ட் பார்க்கணும் ஓகேவா இப்போ வந்து பத்து கொஸ்டின் ஆரம்பிக்கிறோம் இந்த லெசன் இன்னும் ஏகப்பட்ட கொஸ்டின் எடுக்கலாம் எல்லாமே ஜூஸ் பெஸ்ட் பெஸ்ட் தான் எடுத்துருப்பேன் ஓகேங்களா இன்னும் கொஸ்டின் போகப்போ என்ன பண்ணலாம் லெசன் நல்லா தரவாக படிச்சுட்டு இன்னும் கொஸ்டின் எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த கூற்று காரணம் அதேமாரி கொஸ்டின் எடுக்கலாம் பின்னோட எது சரி எது தவறு எடுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பார்த்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி தேர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபோர்த்துக்கு வந்து ஏ ஃபிஃப்த்துக்கு வந்து டி சிக்ஸ்த்துக்கு வந்து ஏ செவன்த்துக்கு வந்து ஏ எயித்துக்கு வந்து பி நைன்த்துக்கு வந்து சி டென்னுக்கு வந்து B ஓகேவா பேப்பர் அடிச்சிட்டிங்களா டோட்டல் போட்டாச்சா ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்புடின்னா டோட்டலானது பத்துக்கு பத்து வந்துச்சு அப்புடின்னா அவுட்ஸ்டாண்டிங் எட்டு டு ஒம்பது இருந்துச்சு அப்படின்னா வெரி குட் நல்லா படிச்சிருக்கீங்க சப்போஸ் ஆறு டு ஏழுருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஓகேவா எதுவும் இல்லை இந்த லெசன் கொஞ்சம் நல்லா படிங்க படிக்கலாம் என்ன ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியமானது ஓம்ஸ்லாம் அதேமாரி ஹச் ஈக்குவல் டு என்னது ஐ ஸ்கொயர் ஆர்டி இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியமானது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஃபோனில் ஆர்எஸ்இசி ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ்ஸு ஆர் டூ ப்ளஸ்ஸு ஆர் த்ரீ இந்த ஃபோனில் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோம்லாம் இதை மட்டும் நல்லா தரவா படிச்ச போதும்